கடவுள் கேட்கிறார் ஏதேனும் வரம் வேண்டும் என்றால் வரம் கேள் உனக்கு தருகிறேன் நான் இப்படி ஒரு பெண்ணை உலகத்தில் பார்த்ததில்லை உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேள் என்று பதட்டத்தில் அவள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் கடவுளை பார்த்த அதிர்ச்சியில் சொல்லுகிறாள் எப்போதும் என்னுடைய காலடிகள் உன் தலைமீது இருக்க வேண்டும் என்ன கேட்பார்கள் உன்னுடைய திருவடிகள் என் தலைமீது இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக எப்போதும் என்னுடைய காலடிகள் உன் தலைமீது இருக்க வேண்டும் என்று கேட்கிறாள் சிவபெருமான் சிரிக்கிறார் நீ சாதாரணமாக என்னை பார்த்தவரை சரியாக இருந்தாய் சிவபெருமானாக பார்த்தவுடன் நீ நடுங்கி போய்விட்டாய் நீ கேட்க வேண்டிய வரத்துக்கு நேர்மாறாக கேட்டுவிட்டாய் என் திருவடிகள் உன் தலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டு இருக்கலாம் மாறாக உன் திருவடிகள் என் தலை இருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டாய் இப்போதும் நான் வரத்தை மாற்ற முடியாது தருகிறேன் தருகிறேன் அவளுக்கு தும்பை என்று பெயர் இப்போதும் தும்பை பூவை எடுத்து பாருங்கள் ஐந்து விரல்களோடு வெள்ளையாய் சின்னதாக பூக்கும் நீ இனிமேல் தும்பை என்ற பூவாக பிறப்பாய் உன்னை என் தலைமீது விருப்பத்தோடு நான் சூடிக்கொள்வேன் என்று சிவபெருமான் வரம் கொடுத்தார் என்று திருவண்ணாமலை கதை வருகிறது யோசித்து பாருங்கள் பரத்தமை என்பது ஒரு தொழிலா ஆனால் அந்த தொழிலிலும் தன் தர்மத்தை விட்டுவிடாமல் வாழ்ந்த பெண்ணை வரம் கொடுத்து சிவபெருமான் அவள் திருவடிகளை தன் தலை மீது என்று கதை எழுதி வைத்த நாடு இந்த நாடு என்ன பொருள் நீ என்ன தொழில் செய்கிறாயோ அதற்குரிய தர்மத்திலிருந்து ஒருபோதும் விலகாமல் கடவுள் உனக்கு ஊழியம் செய்ய தயாராக இருப்பார் என்பதுதான் இந்த நாட்டின் கர்ம யோகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான வழிமுறை எனவே தொழிலை செய் தொழிலை ரசித்து செய் நீ என்ன வேலை செய்கிறாயோ அதை ரசித்து செய் அனுபவித்து செய் இந்த தொழில் மூலம் எத்தனை பேருக்கு எப்படி உதவ முடியுமோ எத்தனை பேருக்கு வாழ்வழிக்க முடியுமோ அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக மறந்து நீ பிறருக்காக ஒவ்வொரு கணமும் உன் ஆயுள் கூடுகிறது நீ உனக்காக வாழ்கிற ஒவ்வொரு கணமும் மரணம் உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறது நீ பிறருக்காக வாழ்கிற ஒவ்வொரு கணமும் உனக்கு ஆயுள் நீட்டித்துக் கொண்டே இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி சூத்திரம் நாம் மற்றவருக்காக வாழ்கிற கணத்தில் நம்முடைய வாழ்நாள் கூடிக்கொண்டே போகிறது இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த தொழிலை ஒரு ஈடுபாட்டோடு ஒரு கடமை உணர்வோடு செய்ய வேண்டியது மிக முக்கியம் நான் எல்லா தொழில்களையும் இணைத்து சொல்ல விரும்புகிறேன் எந்த தொழிலும் உயர்ந்ததல்ல எந்த தொழிலும் தாழ்ந்ததல்ல ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் மங்கள இசை மன்னர்கள் என்று நான் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த நாதசுவர வித்வான்களை பற்றிய ஒரு நூற்றி ஐம்பது நாதஸ்வர வித்வான்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு அருமையான புத்தகம் அது அதுல ஒரு செய்தி எனக்கு பழிரென்று அந்த பெயர் நினைவுக்கு வரவில்லை ஒரு மிகப்பெரிய நாதஸ்வர வித்வான் தனக்கு மேளம் வாசிப்பதற்காக ஒரு இளைஞரை தயாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் ஒரு ஆச்சரியம் அந்த கதையை அந்த வரலாற்றை படித்த போது சில நாதஸ்வர வித்வான்கள் திருமணங்களுக்கு எப்படி ரேட் பேசுவார்கள் என்று ஒரு குறிப்பு படித்தேன் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற வித்வான் இருந்திருக்கிறார் உங்கள் கச்சேரிக்கு என்ன சன்மானம் என்று கேட்டால் அவர் முதல் கேள்வி கேட்பார் உங்கள் கல்யாணம் எவ்வளவு திட்டம் உங்கள் கல்யாணத்தோட பட்ஜெட் என்ன யாருக்கும் ஒன்றும் புரியாது ஏன் இவர் கல்யாணத்தோட பட்ஜெட்டை கேட்குறாரு இவருக்கு என்ன சன்மானமோ வாங்கி போக வேண்டியது தானே அப்படின்னா இல்லைன்னா உங்கள் கல்யாணம் என்ன திட்டம் அவங்க திட்டத்தை சொன்னோன்னு சொல்வாரா இந்த திட்டத்தில் பத்தில் ஒரு பங்கு என் சன்மானம் இந்த கல்யாணத்தில் திட்டத்தில் பத்தில் ஒரு பங்கு என் சன்மானம் இப்படி கேட்டு ஒரு யானைக்குட்டியை வாங்கி கொண்டு வந்த நாதஸ்வர வித்வான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஒரு யானைக்குட்டியை தன்னுடைய கச்சேரிக்கு சன்மானமாக வாங்கி கொண்டு வந்த நாதஸ்வர வித்வான்கள் இருக்கிறார்கள் நான் இப்போது ஒரு மிகப்பெரிய நாதஸ்வர வித்வான் தனக்கு மேலும் வாசிப்பதற்காக ஒரு இளைஞனை தயாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தான் அந்த ராகத்தை வாயினாலேயே இசைக்க அவர் தூணிலேயே தாளம் போட்டு காட்ட வேண்டும் அந்த இளைஞர் தன் வீட்டிலேயே சாப்பாடு போட்டு வளர்க்கிறார் நல்ல ஒரு மேள வித்வானாக அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டே வருகிறார் ஒரு கோயில் திருவிழாவில் கச்சேரி நடக்கிறது வெளியூரிலே ஒரு பிரபலமான மேளம் வந்திருக்கிறார் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு உள்ளூர் வித்வான் எந்த ராகத்தை வாசித்து முடித்து நிறுத்துகிறாரோ அதே ராகத்தை வெளியூர் வித்வான் வாசித்து காட்ட வேண்டும் இதை விட அவர் நன்றாக வாசித்தால்தான் வெளியூரிலிருந்து அடைத்ததற்கான மரியாதை அவருக்கு உண்டு என்பதற்காக ஒரு மரபு அதுபோல் இந்த வெளியூரில் இருந்து வந்தவர் அவர் ஒன்றை வாசித்து விட்டு உள்ளூர் வித்வானை பார்ப்பார் முடியுமா வாசிக்க முடியுமா என்று பார்ப்பார் கலையிலே ஒரு போட்டி அப்படி இருந்து வந்திருந்த அந்த ஒரு பகுதியை வாசித்து காட்டிவிட்டு இந்த உள்ளூர் மேளத்தை வாசிக்க சொல்லியிருக்கிறார் இந்த பெரிய நாதஸ்வர வித்வான் அவரை பார்த்து வாசி என்கிறார் அவருக்கு வரவில்லை அவர் பிடித்த பிடியை பிடித்து அவரால் வாசிக்க முடியவில்லை இந்த மிகப்பெரிய நாதஸ்வர வித்வான் தன்னுடைய நாயனத்தை கீழே வைத்துவிட்டு தன்னிடத்தில் இருக்கிற அந்த மேளம் வாசிக்கிறவரை பார்த்து சொல்லுகிறார் இத வாசிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வா இத வாசிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வா போயிட்டார் விடிய காலையில மூணு மணி அவர் வீட்டு ஈஷாவில் சாய்ந்து மெதுவாக கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது அந்த மேளக்கார அந்த இளைஞர் அவர் வருகிறார் வந்த உடனே இந்த நாதஸ்வர வித்வான் மனைவியை கூப்பிட்டு சொல்லுகிறார் அவன் வந்திருக்கிறான் சாப்பாடு போடு அவன் வந்திருக்கிறான் சாப்பாடு போடு அந்த அம்மா எப்பேற்பட்ட பெண்மணி பாருங்க அவன் வாசிச்சானா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி சாப்பாடு போடுறேன் அவன் அந்த இதை வாசிச்சிட்டான்னு சொன்னா சாப்பாடு போடலாம் வாசிக்கலன்னு சொன்னா அவனுக்கு நான் எப்படி சாப்பாடு போடுறதுங்கிற அர்த்தத்தில் கேட்கறாங்க அவன் அதை வாசிச்சானா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி சாப்பாடு போடுறது அதுக்கு என்னுடைய பதில் பாருங்க முட்டாய் அவன் அதை வாசிக்காம இருந்திருந்தா அங்கேயே செத்து இருப்பான் அதை அவன் வாசிக்காம இருந்திருந்தா அங்கேயே செத்து இருப்பான் அவங்க உயிரோடு வந்ததாலேயே வாஷான் புரிஞ்சுக்கோ சாப்பாடு போடு பாருங்க செய் செத்துமடி என்பது செத்துமடி என்பது ஒரு தேச போராட்டத்தின் தாரக மந்திரம் அல்ல வாழ்க்கை போராட்டத்தின் தாரக மந்திரமும் செய் அல்லது செத்து மடி நீ எந்த காரியத்தை எடுக்கிறாயோ அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு பழகு அது இல்லை என்றால் அந்த அந்த காரியத்திற்கு நான் தகுதி இல்லை என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது எந்த தொழிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் என்ன ஏற்றுக்கொண்டேனோ டார்ஜெட் என் வாழ்க்கையில் நான் என்ன ஒரு குறிக்கோளை வகுத்துக் கொண்டேனோ அதை அடைவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த உணர்வை மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல எந்த தொழிலில் நாம் ஈடுபட்டாலும் சரி அந்த தொழிலை நாம் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய்வதற்கு பழக வேண்டும் அதில் சில நல்ல நெறிமுறைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய அப்பா அகில இந்திய வானொலி நிலையத்தில் வேலை பார்த்தவர் நிஜமாகவே வேலை பார்த்தவர் பல பேர் அலுவலகங்கள் போய் வருவார்கள் என் தந்தை வேலை பார்த்தவர் அந்த காலத்தில் ஒரு கைரிக்ஷா இருக்கிற அறையிலே கூட ஒரு கைரிக்ஷா படம் மாட்டி இருந்தார்கள் கையில ரிக்ஷா இழுத்துக் கொண்டு போகிற ரிக்ஷா தான் அப்போதெல்லாம் ரிக்ஷாவாக இருந்தது ஒரு ரிக்ஷாக்கார ஒரு பெரியவர் இழுத்து கொண்டு போவார் என் தகப்பனாருக்கு கொஞ்சம் கால் ஊனம் அதனாலே அதுல அமர்ந்து கொண்டு அவரோட அலுவலகம் போவார் ஒன்பதரை மணி என்றால் ஒன்பதரை மணிக்கு மிகச்சரியாக அவர் வந்து விடுவார் அந்த இழுக்கிற பெரியவர் ஒன்பதரை மணி ஒரு நாள் சரியாக வந்து விட்டார் ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா அந்த ரிக்ஷா இழுத்து கொண்டு போகிற பெரியவர் கையில் கடிகாரம் ஒருபோதும் கட்டி நான் பார்த்ததில்லை ஒரு நாளும் அவர் தாமதமாக வந்ததாக நான் கேட்டதில்லை ஆனால் இன்றைக்கு கல்லூரிக்கு போகிற இளைஞர்கள் விதவிதமான கடிகாரம் கட்டுகிறார்கள் ஒரு நாள் கூட குறித்த நேரத்துக்கு போக மாட்டேன்னுகிறார்கள் அந்த ரிக்ஷாக்காரர் தாத்தா ஒரு நாள் கூட அவர் தாமதமாக வந்ததில்லை அவர் வாழ்க்கையில் கடிகாரமே கட்டியதில்லை ஒன்பதரை மணி சரியாக அவர் ரிக்ஷாவை நிறுத்திவிட்டு என் அப்பாவை கூப்பிடுறாரு சா ஒரு குரல் கொடுத்தார் மழை பூரி கொண்டிருந்தது மழை பெய்ததாலே என் அப்பாவுக்கு ஒரு மன உறுத்தல் ஒரு மனிதனை இழுத்து கொண்டு போகிறான் நாம் கால்வலி காரணமாக உட்கார்ந்து போகிறோம் மழையில் நனை அவர் நனைந்து கொண்டு இழுத்து கொண்டு போவார் என்று என் அப்பா மெதுவாக சொன்னார் அவர் செட்டியார்னு கூப்பிடுவார் அவர் கூப்பிட்டு ஐயா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம் கொஞ்சம் லேட்டாக போகலாம் அவர் சொன்ன வார்த்தை சார் ஆஃபீஸுக்கு லேட்டாக போக கூடாது சார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நான் என் ஆஃபீஸுக்கு லேட்டாவோ வந்தேன் நீ மட்டும் இன்னாத்துக்கு சார் லேட்டா போகிற நான் என்ன என் ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்தேன் குந்து சார் நான் இஷ்டத்துக்குன்னு போறேன் அவர் நல்ல சென்னை தமிழ் பேசுவார் குந்து சார் நான் இஷ்டத்துக்குன்னு போறேன் அப்பா சொன்னார் இல்ல சிட்டியார் மழை பெய்யுது இன்னும் நான் நினைவேன்னு பார்க்குறியா சொல்லிட்டு ஒரு பிலாசபி அச்சாரு பாருங்க சார் மரம் இதே மரம் அந்த மரத்தை பார்த்துக்கிறியா நீ நல்ல மழை பெய்ய மழை பெய்ய சொல்ல சொத்த சொன்னு அப்படியே நனைஞ்சு போய் வெயில் காய சொல்ல தள தள தளத்தழுன்னு வளர்ந்துடும் சார் மரம் மழையில நனையணும் வெயிலில் காயணும் அப்பதான் சார் தளத்தளத்தலன்னு இருக்கும் நீ குந்து சார் நான் இஷ்டன்னு போறேன் என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னுடைய அபிப்பிராயத்தில் கீதை சொன்ன கண்ணனுக்கும் அந்த ரிக்ஷா இழுத்த செட்டியாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை காரணம் இந்த உலகத்தில் கடமையை மிகச்சரியாக செய்ய வேண்டும் என்பதை முதல் முதலாக உலகத்துக்கு அறிவித்த பெருமையே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உண்டு பல பேர் கிருஷ்ண பக்தியை ப்ரமோட் பண்ணுவதற்காக பகவத்கீதையை பயன்படுத்துகிறார்கள் முற்றிலும் நான் அதற்கு எதிரானவன் காரணம் கிருஷ்ணரை மிகச்சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் யாரும் தன்னுடைய வேலையை செய்யாமல் விடக்கூடாது என்பதுதான் இந்தியாவுக்காக கிருஷ்ணன் சொன்ன உபதேசம் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இந்த உலகமே போற்றுகிற ஒரு கடவுள் என்கிற ஸ்டேட்டஸ் ஒரு தன்மை அவன் குதிரை ஓட்டுவதற்கு தயாராக இருக்கிறான் அர்ஜுனனுக்காக குதிரை ஓட்டுகிறான் அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள் கண்ணன் குதிரையை ஓட்டி கொண்டு போகிற போது போர்க்களத்தில் எவ்வளவு பெரிய சத்தம் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் இரண்டு மூன்று இடங்களில் இருக்கிற கூச்சலை அடக்கவே முடியாது ஒன்று மாநகராட்சி பள்ளிக்கூடம் இரண்டு சட்டமன்றம் பாராளுமன்றம் மூன்று போர்க்களம் இந்த இடங்களில் எப்போதும் உங்களுக்கு இந்த சத்தங்களை அடக்குவது என்பதற்கான சாத்தியமே கிடையாது இந்த பெரிய கூச்சல் போர்க்களத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அர்ஜுனனுக்கு ஒரு தர்ம சங்கடம் தேரை இடது பக்கம் திருப்பு என்று சொல்ல வேண்டும் இடது பக்கம் திருப்பு என்று சொல்லுவதை கண்ணன் காதில் போய் கேட்காது சத்தம் பெரிதாக இருக்கும் வலது பக்கம் திருப்பு என்று சொன்னாலும் கேட்காது எப்படி திருப்பினான் என்று பாரதத்தில் கதை வருகிறது கண்ணனுடைய இந்த முகத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு கட்ட நீளமா இருக்கு அதில் ரெண்டு கால்களை இப்படி வைத்துக்கொண்டு தேரில் இருந்தபடி அம்பு விட்டு கொண்டு போகிறான் அர்ஜுனன் இந்த வலது கால் கட்டை விரல் வலது கால் கட்டை விரலாலே கண்ணனுடைய வலது கண்ணத்தை இடித்தால் தேர் இடதுபுறம் திரும்ப வேண்டும் என்று அர்த்தம் இடது கால் கட்டை விரலாலே இடது கண்ணத்தை இடித்தால் தேர் வலதுபுறம் திரும்ப வேண்டும் என்று அர்த்தம் இந்த உலகத்தில் கடவுளாகவே இருந்தாலும் காரியம் செய்வதற்கு என்று வந்துவிட்ட பிறகு அவன் கால் என் கன்னத்தில் இடிக்கிறதா என்று பிரஸ்டீஜ் பார்க்க கூடாது செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும் என்று புரிய வைத்தவன் ஸ்ரீ கிருஷ்ணன் என்பதை மறந்து விடாது இன்னொரு அருமையான சம்பவம் வருகிறது மகாபாரதத்திலே கிருஷ்ணன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் கடுமையான யுத்தத்தை பாண்டவர்கள் செய்கிறார்கள் துரியோதனன் கோபமாக பீஷ்மரை பேசிவிடுகிறார் நீங்கள் அவர்களை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என் சோற்றை உண்ணுகிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் முழுவதும் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறது என்று அசிங்கமாக பேசிவிட்டார் இங்கே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தரமற்றவர்களுக்கு போவதைப் போன்ற ஆபத்தான அசிங்கம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது தரமற்றவர்களுக்கு போனவர்கள் தானும் அசிங்கப்படுவதை தவிர வேறு வாழ்க்கையில் வேறு வழி கிடையாது என்பதற்கு பீஷ்மர் ஒரு அடையாளம் தகாத வார்த்தைகளால் பேசுகிறான் துரியோதனன் நொந்து போய் பீஷ்மர் கோபத்தில் சொல்லுகிறார் நாளை சூரியன் மறைவதற்குள்ளாக நான் பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேரையும் கொல்லுவேன் என்று சபதம் பண்ணுகிறார் உனக்கு உன் திருப்திக்காக சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் நாளை இரவு சூரியன் மறைவதற்குள்ளாக பஞ்ச பாண்டவர் ஐந்து பேரையும் கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறான் பிஷ்மர் இந்த செய்தி பாண்டவர்கள் காதில் வந்து விழுகிறது இரவு மிக நீண்ட நேரமாகிவிட்டது பாஞ்சாலியை அழைத்து சொல்லுகிறான் கிருஷ்ணன் காரியம் கெட்டுவிட்டது இவர் பிடிவாதக்கார கிழவர் சொன்னால் சொன்னதை செய்து விடுவார் இந்த பிடிவாதக்காரக் கிழவரை நாம் சமாளிப்பது சுலபம் அல்ல வா என்னோடு புறப்பட்டு வா சேரு சகதி பிணம் தாண்டி கொண்டு பாஞ்சாலியும் கிருஷ்ணனும் நடந்து வருகிறார்கள் பீஷ்மருடைய பாடி வீடு கேம்ப் ஆபீஸ் பாடி வீடு அதற்கு முன்னால் மழை பெய்து கொண்டிருக்கிறது நெல் உள்ளே போ இருளில் மறைந்து கொள் பீஷ்மர் கால்களை தொட்டு வணங்கு அவர் என்ன ஆசீர்வதிப்பார் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை உறுதிப்படுத்தி கொண்டு வா இவள் உள்ளே நுழைகிறாள் அவள் கால் செருப்பில் ஒரு சலங்கை போட்டிருக்கிறாள் அந்த கால் செருப்பில் போட்டிருக்கிற சலங்கை கிணிங் என்று ஒரு ஒலி எழுப்புகிறது அடி முட்டாள் பெண்ணே நீ சட்டத்தை எழுப்பிக் கொண்டு உள்ளே போனால் கதை வீணாகி விடாதா செருப்பை கழட்டு என்று சொல்லிவிட்டு அவள் கழற்றிய செருப்பை கண்ணன் வாங்கி மார்போடு அணைத்துக் கொண்டு நிற்கிறார் அது ஒலி எழுப்பி விடாதபடி அவள் செருப்பை மார்பிலை அணைத்துக் கொண்டு கண்ணன் இருக்கிறார் போ நான் சொன்ன காரியத்தை செய் பாஞ்சாலி பீஷ்மர் கால்களை தொட்டு வணங்குகிறாள் அரை தூக்கத்தில் விழிக்கிறார் முறையில் தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்துகிறார் நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்கட்டும் அதிர்ச்சி அடைந்த பாஞ்சாலி கேட்டாள் நிஜமாகவா இது தீர்க்க சுமங்கலியாக இரு என்ற ஆசீர்வாதம் நிஜமாகவா என்று கேட்கிறாள் என்னுடைய ஆசையை சந்தேகப்படுவதா நான் சொன்னால் சொன்னதுதான் நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்க கடவுது என்று சொல்லிவிட்டு அடுத்த வினாடி யார் என்று பார்ப்பதற்காக தீப்பந்தத்தை உருவி அவள் முகத்துக்கு முன்பு வைத்து பீஷ்மர் பார்க்கிறார் அதிர்ச்சி அடைந்தார் ஐயோ ஐந்து பேரை கொல்லுவேன் என்று நேற்று சபதம் செய்தேன் நீ தீர்க்க சுமங்கலி என்று இப்போது ஆசீர்வாதம் செய்தேன் எப்போதும் கோபத்தால் சொன்ன வார்த்தையை விட நிறைவால் சொன்ன வார்த்தைக்கு வலிமை அதிகம் இது நின்றுவிடும் இது வென்றுவிடும் அது தோற்றுவிடும் என்னை இப்படி ஒரு சங்கடத்தில் மாட்டிவிட்டாயே என்று சொல்லிவிட்டு உன்னை இப்படி சூழ்ச்சி செய்து அழைத்து கொண்டு வந்தவன் என்று அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் பார்க்கிறாள் திருட்டு கிருஷ்ணன் நின்று கொண்டிருக்கிறார் அவனை பார்த்தவுடன் தீப்பந்தத்தை கீழே போட்டுவிட்டு பீஷ்மர் கையெடுத்து கும்பிடுகிறார் ஒன்றை கவனியுங்கள் தான் நினைத்ததை நடத்தி முடிப்பதற்காக இன்னொருவர் செருப்பையும் சுமப்பதற்கு யார் தயாராக இருக்கிறானோ அவனை தலைவனாக கொண்ட நாடு இந்த நாடு யாருக்காக உழைக்கிறானோ யாரை காப்பாற்ற நினைக்கிறானோ அவர்களுடைய செருப்பை தாங்குவதற்கு தயாராக இருக்கிறான் இந்த தேசத்தின் தலைவர்கள் தாங்கள் யாருக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களை நினைக்கிறார்களே அவர்கள் செருப்பை தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை இந்த உலகத்தில் கர்மயோகத்தை மிக தெளிவாக புலப்படுத்திய ஞானி ஸ்ரீ கிருஷ்ணன் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயத்தில் புரிந்து கொள்ளப்படவில்லை அது கிருஷ்ண பக்தியாக மலர்ந்து விட்டது நான் பக்திக்கு எதிரானவன் அல்ல ஆனால் எல்லோருமே பக்தி பண்ணி கொண்டிருந்தால் ஒரு நாடு உருப்படாது எல்லோருமே பக்தி மட்டுமே பண்ணி கொண்டிருந்தால் ஒரு நாடு உருப்படாது இந்த உலகத்தில் பக்தி செய்து பிழைக்கச் சொன்னால் அதோடு இந்த பாருக்காக உழைக்கச் சொன்னால் என்று பாரதி பாடி இருக்கிறார் எனவே பக்தி மட்டுமே சோறு போடாது உழைக்க வேண்டிய உழைப்பை உழைந்து கொண்டு அதன் பிறகு பக்தி செலுத்துவதை பற்றி குற்றமில்லை ஆனால் பக்தி மட்டுமே செய்வது ஒரு பக்தி யோகமாக மலர்வது என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது அல்ல மிக நீண்ட ஆழமான சிந்தனைகளை இந்த தேசம் உலகத்துக்கு வழங்கி கொண்டே வந்தது அந்த யோகத்தை மீண்டும் நாம் மனதிலே கொள்ள வேண்டிய கடமையிலே இருக்கிறோம் எந்த வேலை பார்க்கிறோமோ அந்த வேலையில் நூற்றுக்கு நூறு விசுவாசம் கோர் நூற்றுக்கு நூறு நீங்க யோசிச்சு பாருங்க இங்க நம்முடைய மக்கள் எப்படி கொஞ்சம் இன்ன பின்ன இருந்தா என்ன சார் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காதா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா என்ன சார் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா என்ன சார் இந்த மென்டாலிட்டி இந்தியா முழுக்க டெவலப் ஆயிருக்கு அது இந்த ஓரளவு சரியா இருந்தா போதும் பாருங்க நான் ஒரு வார்த்தை சொல்றேன் ஒரு சாமியாரை அறிமுகப்படுத்துற போது இவர் ஓரளவு ஒரு ஓரளவு பிரம்மச்சாரி அப்படின்னா நம்பி உள்ள போக முடியுமா இந்த கப்பல்ல சொல்லும் போது விமானத்துல ஏற வரும் ஓரளவு கரெக்டா போடும் இந்த பிள்ளைங்க ஓரளவு கரெக்டாக தான் சார் போவோம் ஓரளவு அப்படி தான் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய கப்பல் மூழ்குவதற்கு ஒரு சின்ன ஓட்டை போதுமானது உங்கள் வாழ்வில் இருக்கிற உங்கள் தொழில் செய்கிற முறையில் இருக்கிற ஒரு சின்ன குறைபாடு உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வீணாக்கக்கூடிய வலிமை உடையது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ ஓரளவுக்கு இருந்துட்டா போறோம் கொஞ்சம் முன்னே பின் நம்ம சமாளிச்சிடலாம் இது முடியாது என்பது இருந்தால் மட்டுமே நம்மால் அடைய வேண்டிய வெற்றியை வாழ்க்கையிலே அடைய முடியும் அதே மாதிரி எந்த பார்க்குறோமோ அந்த வேலைக்குரிய தகுதிப்பாடு தன்னை அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ளுதல் முழுக்க அந்த தொழிலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு மனோபாவம் நீங்கள் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கும்பகோணத்தில் ஒரு தீ விபத்து நடந்தது அது துரதிருஷ்டவசமானது அத்தகைய பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை படிக்க வைப்பதே துரதிருஷ்டவசமானது அந்த கும்பகோணம் தீ விபத்தினுடைய மூல காரணமாக கருதப்பட்ட குற்றவாளிகள் யார் தெரியுமா பள்ளி ஆசிரியர்கள் காரணம் கூரை விழுகிறது குழந்தை சாகிறது என்பது விபத்து ஆனால் கூரையில் தீப்பற்றிய உடனே எழுந்து ஓட விரும்பிய குழந்தைகளை பார்த்து வழக்கமான ஆசிரய தனம் ஆசிரய தனம் ஒரு முட்டாள்தனமான உத்தரவை பிறப்பித்தது சைலன்ஸ் கீப் குயட் சிட் டவுன் இருக்கிற ஆசிரிகள் செய்த பெரிய தவறு சைலன்ஸ் சிட் குயட் சிதாவும் இதுதான் அந்த ஆசிரியர் பிறப்பித்த உத்தரவு பற்றி எறிகிற கூரையிலிருந்து தப்பி குழந்தைகள் வெளியில் ஓடி வந்திருக்க முடியும் ஆனால் ஆசிரியர் பிறப்பித்த முட்டாள்தனமான உத்தரவு காரணமாக அந்த குழந்தைகள் அங்கே கருகி செத்தன மறந்து விடாதீர்கள் எல்லா ஆசிரியர்களும் தப்பி விட்டார்கள் அங்கு எல்லா ஆசிரியர்களும் தப்பி விட்டார்கள் நான் இதை எழுதினேன் இதுவரை நாற்காலியில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்த ஆசிரியர் தனம் இப்போது பெஞ்சின் மேல் நிற்கிறது இதுவரை நாற்காலியில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்த ஆசிரியர் தனம் என்ற பண்பு இப்போது குற்றவாளியாகி பெஞ்சின் மேல் ஏறி நிற்கிறது ஆசிரியர்களுக்கு ஏற்பட்ட நிரந்தரமான அவமானம் கும்பகோணம் தீ விபத்து ஒரு ஆசிரியர் ஆசிரியராக இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு அது ஒரு அடையாளம் ஆனால் இந்த பாவத்துக்கு ஒரு பெண் பிராயச்சித்தம் செய்தால் சுகந்தி என்று ஒரு பெண்மணி அந்த சுகந்தி டீச்சர் ஒரு வரலாறு எத்தனை பேருக்கு அவளை பற்றி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை அந்த சுகந்திங்கிற பெண்மணி ஒரு நாகப்பட்டினத்துக்கு இருக்கிற கரியாப்பட்டினம்ங்கிற ஒரு ஊரில் ஒரு சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கூட இல்ல சம்பளம் இல்லை அதில் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா பதினோரு பிள்ளைகளோட ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற அந்த பஸ் எக்கு தப்பா திரும்பி ஒரு கண்மாய்க்குள்ளே பாஞ்சிருச்சு அப்படியே போய் ஒரு கண்மாய்க்கு உள்ள போய் மூழ்கிடுச்சு அந்த பஸ்ஸு குழந்தைங்கள்லாம் உள்ள விழுந்துட்டாங்க அந்த டீச்சரால சமாளிக்க முடிஞ்சது பஸ்ஸை விட்டு வெளியே வந்துட்டா ஒவ்வொரு குழந்தையா பிடிச்சு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பஸ்ல இருந்து எடுத்து அந்த கம்மாயிலேருந்து வெளியே விட்டுட்டா ஒரே ஒரு குழந்தை அதுக்குள்ள பஸ் இன்னும் ஆழமா தண்ணிக்குள்ள போயிடுச்சு அந்த குழந்தைய மீட்டர்லாம் கடைசி அந்த குழந்தைய விடக்கூடாதுங்கிற எண்ணத்துல அந்த இடத்துக்கு மீண்டும் போனால் அந்த டீச்சர் மூழ்கி போனால் அந்த குழந்தையும் மாண்டு விட்டது இந்த குழந்தை கடைசியா மீட்காம நினைச்சிருந்தா டீச்சர் உயிர் பழச்சிருக்க சரியாக செய்தது என்ற எண்ணத்தில் அந்த பெண்மணி அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக உள்ள போய் ஆபத்தில் சிக்கி கொண்டு மரணம் அடைந்தாள் வாலி எத்தனையோ கவிதை எழுதியிருக்கார் இந்த பெண்ணை பற்றி ஒரு வரி எழுதியிருந்தார் அம்மா இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் மூழ்காமல் தாயாவார்கள் நீ ஒருத்தி தான் மூழ்கி அல்லவா தாயாகி இருக்கிறாய் என்று வாலி வியந்து எழுதியிருந்தார் எனக்கு இது கூட பெரிய விஷயம் இல்லை அந்த சுகந்தியை அந்த சுகந்தியை தமிழ்நாட்டின் எந்த பத்திரிகையும் அட்டைப்படத்தில் போடவில்லை இந்த நாட்டில் உண்மையான கதாநாயகிகள் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட வேண்டிய மனிதர்கள் கதாநாயக கதாநாயகிகளாக பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நிஜமாகவே செத்து போனவள் ஒரு நிஜமான ஹீரோ ரியல் ஹீரோ லைஃப்ல ரியல் ஹீரோயின் அவளை மாதிரி ஒரு தியாகம் செய்த டீச்சரை பார்க்க முடியுமா பத்து குழந்தை இருந்தா என்ன செத்த என்ன இந்த வாழ்க்கை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நான் எந்த தொழில் செய்கிறேனோ அந்த தொழிலுக்கு விசுவாசமாக மற்றவருக்கு நான் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் என் சுயநலத்துக்காக விட்டுக் கொடுக்க கூடாது அப்படி மற்றவரை முழுமையாக காப்பாற்றுவது என் கடமை என்கிற புரிதல் மிகப்பெரிய அவசியமான ஒன்று நான் அந்த சுகந்தையை கையெடுத்து வணங்குகிறேன் இந்த தேசத்தில் எத்தனையோ நடிகைகள் சாதிக்காததை ஒரு நிஜமான பெண்மணி சாதித்து முடித்திருக்கிறாள்